ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் பேர் கிக்கு ஜீரோ. பிறந்ததுலேருந்து தன் அம்மா அப்பாவே பார்க்காத ஒரு குட்டி பையன் தன் அம்மாவை பார்க்கணுன்னு போகிறான். அப்படி போகிற ஒரு பயணத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பார்க்குறான். ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பையனோட அம்மா பார்க்க போகிறாங்க. இந்த அழகான பயணத்தோட பேர் தான் கிக்கு ஜீரோ. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்குமோ சரி, நம்ம சின்ன பையனை இருக்குமோ சரி, நம்ம காமிக்கப்படுற ஒரே விஷயம் தான் ஃபேண்டசி மூவிஸ் அண்ட் கார்ட்டூன் மூவிஸ். எதுக்காக சின்ன வயசில் நமக்கு அதை காமிச்சாங்க? ஏன்னா நமக்கு வெளியுலகம் தெரியக்கூடாதுன்னு தான். இன்கேஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்து அசுரன் பருத்திவரன் மாதிரி ரத்தம் தெரிக்கிற படம்லாம் போட்டிருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம மனநிலை ரொம்ப மாறி இருக்கும். அந்த மாதிரி இந்த பையன் தான் யதார்த்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஃபேண்டசி வாழ்க்கையை தர்றான். கடைசியில் அவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சா. இப்போ வாங்க கிக்கிச்சிரோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். மூவியோட ஷார்ட்டிங்கில் மசாவுங்கிற ஒரு குட்டி பையன் வரான். கூடவே அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து ஸ்கூல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதுக்கடுத்து இவங்களுக்கு சம்மர் ஹாலிடே. அப்போ மசாவோட ஃப்ரெண்டு மசா அவன் எங்கடா போக போகிறேன், நான் சம்மர் ஹாலிடேக்கு எங்கள் அப்பா ஊருக்கு போக போகிறேன், நீ எங்கே போகணும்னு கேட்கும்போது நானா நான் எங்கடா போக போகிறேன், நீலாம் கொடுத்துச்சோன்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறான். இதிலே தெரிஞ்சுக்கலாம் மசாவை சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு. இதுக்கப்புறம் மசாவை வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போகும்போது அந்த வழியில் ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க யாருன்னா மசாவோட பாட்டியோட ஃப்ரெண்டு. மசாவை சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டி மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பாட்டி இந்த ஊரில் ஒரு பேக்கரி நடத்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு இவங்க ஃப்ரெண்டு மாதிரி. அதனால எங்கே போகணும்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஸ்கூலில் சம்மர் ஹாலிடே விட்டனால வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் ஒரு ஏமாற்றம். அவனை வீட்டுக்கு வான்னு சொல்கிறது கூட வீட்டில் ஒரு ஆள் கூட இல்லை, வெறும் டேபிளில் சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. அந்த சாப்பாடை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போகிறான். பட் பார்த்தா வேறு யாருமே இல்லை. அப்போ ஒரு நபர் வந்து, டே மசா வேணா இங்கே நிற்க, சம்மர் ஹாலிடேலலாம் ப்ராக்டிஸ் சென்டர் இருக்காது, நீ வீட்டுக்கு போன்னு அந்த நபர் சொல்கிறான். இது கேட்குற மசாவும் சோகத்தோட அவன் வீட்டுக்கு வரான். அவங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி நான் அம்மா அப்பா பார்க்காமனு சொல்லி கேட்கும்போது உனக்கு அறிவு இல்லையா, நீ சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா செத்து போனதான் சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் அம்மா உனக்காக தான் வெளியூர் வேலை பார்த்துட்ருக்கா, அவள் தர சம்பளத்தை தான் இங்கே ஓடிட்டுருக்கு, நீ தான் இனிமேல் நல்லா படித்து என்னையும் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் செய்வேன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அமைதியாக இருக்கான். சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்காவது போவோம்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எல்லாருமே குடும்பத்தோட வேற ஊருக்கு போகிறாங்க. இதை பார்க்குற மாசா ரொம்ப கஷ்டப்படுறான். இதனால் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு இடமா தேடிட்டு இருக்கான். அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோவில் எடுத்து திருப்பி பார்க்கும்போது அதில் அட்ரஸ் இருக்குது. அதனால் பேப்பர் லெட்டர் மாதிரி எழுதி, பாட்டி நான் இங்கேருந்து போகிறேன், அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருப்பான், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். போகிற வழியில் அந்த ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, டே மசா எங்கடா போகிற, தோளில் பேக்லாம் போட்டு எங்கே போக போகிற, இந்த மாதிரி கேட்கும்போது இல்லை ஆண்டி நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன். உங்கள் அம்மாவை பார்க்க போறியா? உங்கள் பாட்டி என்கிட்ட உங்கள் அம்மா வெளியூர் வேலை பார்க்க சொல்லுவாங்களே, நீ மட்டும் தனியாக எப்போ அவ்வளோ தூரம் போவ, உங்கள் பாட்டிட்டு சொன்னியா? எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ உங்கள் பாட்டிட்டு சொல்லாமல் ஊரை ஓடி போகிற. நீ உன் அம்மா பார்க்க போகலான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரூல்ஸ் இல்லை, பட் போகிறப்ப இவரை கூட்டிகிட்டு போ, இவரையும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் மிஸ்டர், இவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர், அவர்கிட்ட காசு கொடுத்து யோ இங்க பாரியா இந்த பையனை ஒழுங்கா அவங்க அம்மா வீடு கூட்டிட்டு போகணும், அது வரைக்கும் இந்த காசு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப மசாவும் மிஸ்டரும் அந்த பையனத்தை தொடர்றாங்க. மிஸ்டரோட வைஃப் மிஸ்டர் கிட்ட ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க. பட் மிஸ்டர் எங்கெங்கே போய் சூதாரலாம் போறாரு, ஒரு சைக்கிள் ட்ரெஸ்ல போய் பெட்லாம் பண்ணி அவர் காசை லாஸ் பண்றாரு. இதனால நிறைய காசு வேஸ்டா போகுது. இதனால மசாவும் கொஞ்சம் கடுப்பாரான். உண்மையாகவே இந்த ஆள் நல்லவனா? அப்படியெல்லாம் காசு வாங்குறங்கிற பேரில் நம்ம ஏமாத்துறானா? இந்த ஒரு எண்ணத்தோட மசாவ கூட சுற்றிட்டு இருக்கான். நம்மால் அதுக்கேற்ற மாதிரி பைத்திய மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்காரு. நைட் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. மசாவு தெரிஞ்சிருச்சு இவங்க கூட போக முடியாதுன்னு, நம்ம மட்டும் தனியாக போகணும்னு சொல்லிட்டு நைட்டும் நைட்டாக போகிறான். நான் ராத்திரி மிஸ்டர்லேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா மசாவை காணோம். மசாவை தேடி வெளியே போயிட்டுருக்கான். அப்போ ஒரு நபர் மசாவோட பேண்டெல்லாம் உருவி சைல்டு அபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற மிஸ்டர் செம்ம கடுப்பாகி, டே மொட்டை இங்கே போடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் மசாவு கிட்ட, மசாவை நீங்க போடா நான் அவனை பாத்துக்கேன்னு சொல்லிட்டு இவரு போறாரு. அந்த பையன்கிட்ட பண்ணல, அதை என்கிட்ட பண்ணு, என்கிட்ட பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்காரு. மசாவுக்கு இவர் பண்ற வேடிக்கைத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் டாக்ஸி புக் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்ஸி ஓட்டுறவன், சார் இங்க இருங்க எனக்கு அர்ஜென்ட் ரெஸ்ட் ரூம் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். அப்போ மிஸ்டர் அந்த மீட்டர் பாக்ஸ் பாக்குறான், பார்த்து மீட் ஓடிட்டே இருக்கு. மசாவை பாத்தியா, நம்மளை ஏமாத்த பாக்குறான், நம்ம பாட்டு கார் எடுத்து போவோம் சொல்லிட்டு அவன் பாட்டு கார் இருப்பாங்க.
உனக்கு நீச்சல் தெரியுமா, முடிஞ்சால் நீ அடிச்சுக்காட்டு சொல்லி கேட்கும்போது இர்ரா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டுறாரு. நான் தலையிலாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் குதிக்கிறாரு. பார்த்தா கவுந்து அடிச்சுட்டு மூஞ்சி உள்ள இருக்குது. உடனே அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் ஓடி வந்து அவனை தூக்கிறாங்க. யோ, உனக்கு உண்மையாக அறிவு இருக்கா இல்லை அறிவுதமாக நடிக்கிறியா? உன்னை நம்பி ஒரு குட்டி பையனோட அனுப்பியிருக்காங்க, உனக்கு என்னாச்சு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நீச்சல் பழக போகிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரூமில் போகிறான். ரூமில் இருக்க டேபிளில் A1, A2 இப்போ தான் நீச்சல் அடிக்கணும், A1, A2 இந்த மாதிரி வேடிக்கையாக பண்ணிகிட்ருக்காரு. மசாவும் தெரியாதனமா போய் போய் இவங்ககிட்ட மாடி நினச்சிட்ருக்கான். அன்றைக்கு நைட் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. ரியல் லைஃப் தான் நல்லாருன்னு பார்த்தா கனவுக்கும் நல்லா இருக்காது. கனவுலலாம் நிறைய நிறைய டீமன்ஸில் வரும். கெட்ட கனவு வரனால நைட்டில் தூங்கக்கூட மாட்டான். அடுத்த நாள் காலையில் மசா ரூமை கல்வி பண்ணும்போது, சார் இங்கே பாருங்கள், எங்கிட்ட இருந்த காசுலாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ எங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நான் எப்படி போவேன், நீங்கள் உங்கள் காரில் கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கான். அது ரிசப்ஷனிஸ்ட்டும் சரியா வரேன் போய் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறான். அதனால் இவங்களும் வெளியே போய் நிற்கிறாங்க. அவர் கார்லேயே கூட்டிகிட்டு போய் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறாரு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் என்னால் வர முடியும், இங்கே நிறைய லாரிலாம் வரும், அதில் ஏறி போங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மசாவுக்கிட்ட, மசாவை இங்கே பாரு, அவங்ககிட்ட காசு தராமல் இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசு தராரு. இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நிறைய லாரி வருது, பட் யாருமே லிஃப்ட் தர மாட்டேங்கிறாங்க. இதனால் செம்ம கடுப்பாகி லாரி டிரைவர்கிட்ட சண்டெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கார் வருது. மசாவை அந்த கார் நிப்பாட்டி, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கப்பல்ஸ் ஒத்துக்கிறாங்க. மசாவும் மிஸ்டரும் அந்த காரில் ஏறுறாங்க. அப்போ மசா வந்துக்கிட்டு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பகை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார் விட்டு இறங்குறான். ஒரு கல் எடுத்து லாரி மேலே போட்டு வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இதை மசாவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அதுக்கடுத்து அந்த ரெண்டு பேர் அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்கு போகிறாங்க. அந்த அம்மா நல்லா பாலாக விளாடும் போல, மூணு பால் சுற்றி சுற்றி விளாடும் போது அதை மிஸ்டர் பார்க்குறான். எப்படி போட்டீங்க, அதை என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்குறான். அதை மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்க்குறான், பட் எதுவும் வர மாட்டேங்குது. ரெண்டு பால் வச்சு போட்டு பார்க்குறான், அது கரெக்டாக வருது. ரெண்டு பாலுக்கு வருது, மூணு பால் கே வரல. திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறான். பட் பார்த்தா அவனுக்கு கடைசி வரையும் வரல. இதை அந்த கப்பல் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. இருக்கிறதுலே வேடிக்கையான மனுஷன்னா மிஸ்டர் தான் சொல்லிட்டு அவங்க மனசு தோண்டிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டுறாங்க. இங்கே பாருங்க மிஸ்டர், எங்களால் இவ்வளோ தூரம் வர முடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுறாங்க. கூடவே சில ஆரஞ்சு பழத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. மிஸ்டர் அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு காக்கி ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் வரான். அவங்ககிட்ட, மிஸ்டர் இவன் யார் யா, நீ பார்க்கவே போலீஸ் மாதிரி இருக்க, நீ போலீஸ் வந்து கேட்கும்போது நான் போலீஸில் இல்லை, நான் ஒரு பேங்கில் வேலை பார்க்குறேன். பேங்கில் வேலை பார்க்குறியா? உன் முகரையெல்லாம் பார்த்தா பேங்கில் வேலை பார்க்குற மாதிரி தெரில, பேங்கில் செக்யூரிட்டி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லி சொல்லி கேட்கும்போது, யாசாமி நீ உண்மையாகவே நான் செக்யூரிட்டி வேலை தான் பார்க்குறேன், சரி நீ இங்கே இரு, எனக்கு சூச்சு வரும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போகிறான். அந்த நபர் வரும்போது சாப்பாடு எழுந்திருப்பான். அந்த சாப்பாடு திறந்து பார்த்தா உள்ளே லெக் பீஸ் இருக்குது. அந்த லெக் பீஸ் எடுத்துகிட்டு அந்த கப்பல் கொடுத்த ஆரஞ்சுள்ள வச்சிட்றான். அந்த நபரும் பார்த்துட்டு சாப்பாடு நினச்சிக்கிறான். இப்போ அந்த நபரை கூட்டி போகிறக்கா ஒரு வேன் வருது. அந்த வேன்ல ஏற நபர் போயிடுறாரு. மசாவை இங்கே பார்த்தியா, அவனுக்கே தெரியாமல் சிக்கன் ஆட்டை போட்டேன், இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை கொடுக்குறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டே இருக்காங்க. அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, பட் பஸ் வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிளான் பண்ணுறாங்க. மசாவை இங்கே பாரு, நான் கண்ணு தெரியாமல் நடிக்கிறேன், நீ கார் நிப்பாட்டு, நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிஸ்டர் கண்ணு தெரியாத மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணுறான். கண்ணு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் விழுந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக ஒரு கேப் டிரைவர் நிப்பாட்டுறான். யோ இங்கே கேளுங்கயா, இது ஒன்றும் என் கார் கிடையாது, நானே சும்மா டிரைவர் தான், என்னை விடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, யோ உன் காரு பார்க்கவே பழைய காருமா இருக்கு, அங்கே பாரு முன்னாடி வேற டெக்கரேஷன் பண்ணிச்சிருக்கேன், கேப் டிரைவர்லாம் இது மாதிரி டெக்கரேஷன் இருக்காது, யாரை ஏமாத்த சொல்லி கேட்கும்போது நான் ஏமாத்துறேன்னா, உனக்கு தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு, நீ தானே ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கேருந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அட பாவி, நம்ம ராஜந்திரங்க அனைத்தும் வீணா பேச நினச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கார் வருது, எகே நினச்சிட்டு இருக்கான். பட் அந்த கார்கார் நிப்பாட்டாமல் மிஸ்டர் மேலே ஏற்றிடுறான். மசாவ் இது ஆபத்து போடா, வேறு ஏதாவது பிளான் பண்ண சொல்லிட்டு வேற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இவங்க யோசிச்சு யோசிச்சு நைட்டே ஆயிடுது, வேறு வழி தெரியாமல் அங்கேயே படுத்துங்கிறாங்க. அப்போ தான் மிஸ்டர் மசாவுக்கிட்ட, மசாவ் நீ எங்கடா போகிற, உண்மையாகவே நீ உங்கள் அம்மாவை பார்த்தது இல்லையா, இந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மிஸ்டர் நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குவோன்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன மாதிரி தானா, சரி படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் மடியில் படுக்கிறாரு. அடுத்த நாள் காலைல, சரி மசாவ் நம்ம வெயிட் பண்ணால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம நடந்து போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் பாலத்துக்கில், மசாவ் இங்கே பற்றி ஒரு ஆண் இருக்குது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இந்த ஆண் நிப்பாட்டினோம்னா இவன் காராவது இங்கே வரும்,
பஞ்சர் ஆச்சுன்னா கார் நிப்பாட்டுவான். அவன் ஸ்டெப்னி மாத்ததுக்கு அப்புறம் அதே கார்ல நம்மளும் ஏறி போவோம். நம்மளை கூட்டிட்டு போவோம்னு சொல்லும் போது அவன் சரினு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு ஆணி வைக்கிறாங்க, பட் கார் ஏத்தம் போயிருது. மசாவ் கொஞ்சம் தள்ளி வை, அங்கிருந்து கரெக்டா ஒரு அடி தள்ளி சொல்றான். அதுபோல் மசாவும் மாத்தி வைக்கிறான். அப்போ ஒரு கார் வேகமா இருது, பஞ்சர் ஆகுது, பட் கார் கண்ட்ரோல் இல்லாம ஒரு பாலத்துக்கால கவுந்துருது. இதை பாக்குற மிஸ்டர் டே மசா ஓடுறா ஓடுறா மாட்டினா கல்யாணம் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. அவங்க ஓடி போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கார் வருது. அந்த கார்கிட்ட கை நிட்டுறாங்க, அந்த கார் நிப்பாட்டுது. அப்போ மசா உள்ளே ஏறி, இங்கே பாருங்க மிஸ்டர், எப்போவும் அகிம்சை நல்ல வழி. இந்த மாதிரி மசாவை சொல்லும்போது தான் மிஸ்டருக்கு புரியுது. அந்த நபர் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டுறான். இதுக்கப்புறம் எகைன் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஆம்னிவன் நிற்குது. டே மசா அவங்க பாடுறா, நமக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஆம்னிவன் நிற்குது, அதை பஞ்சராக்கிட்டோம்னா ஏன் நம்மளை ஏற்றிடுவான், வா பஞ்சாக்கலான்னு சொல்லிட்டு டயர் ஓட்ட போட்டு பார்க்குறாங்க. பட் பார்த்தா அந்த டிரைவர் பார்த்துறான். ரெண்டு பேரும் பார்த்து ஒன்றும் இல்லை, என் காரில் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறான். நான் ஒரு நாவல் புக் ரைட்டர், இந்த மாதிரி ஊர் ஊராக போவேன், அங்கே கிடைக்கிற ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்கை எழுதுவேன், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், அங்கேயே உங்களை இறக்கிடுன்னு சொல்கிறான். இதனால் மசாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அட்ரஸை கொடுத்து இங்கே போங்கன்னு சொல்கிறான். அந்த நபரும் அந்த அம்மா வீட்டில் இறக்கி விட்டு போயிடுறான். இப்போ மசாவும் மிஸ்டரும் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. இப்போ தான் மசா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நிற்கும்போது அவங்க அம்மா வராங்க. கூடவே பார்த்தா ஒரு ஃபேமிலியாக இருக்குது. மசாவு தான் இங்கே அம்மா வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். பட் அவங்க அம்மா இன்னொரு நபரை கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்க்குற மசாவோட மனநிலை நான் சொல்லிதான் புரிஞ்சு தேவையில்லை. எவ்வளவு கனவுகளோட ஆசையாக தம்மாவும் பார்க்கலன்னு வந்தவன் ஒரு செகண்ட்ல அங்கேருந்து போகிறான். மிஸ்டருக்கு அவன் மனநிலை புரியுது. பட் இருந்தாலும் மசாவ் அதை பற்றி நினைக்கவே இல்லை. தன் அம்மா தனக்கு நலங்களா இல்லை. பட் இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு அம்மாவாக இருக்காங்க. அதை நினச்சிட்டு மசாவ் அங்கேருந்து போகிறான். மிஸ்டர் அவனுக்கு எவ்வளோ ஆதரவு சொல்லி ட்ரை பண்ணுறாரு, பட் மசாவ் அமைதியாக இருக்கான். அப்போ ரெண்டு பேர் பீச்சில் உட்காந்துருக்கும் போது மசாவ் அவன் இங்கே ஏறு, உனக்கான உனக்கு கொண்டு வரனு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது அந்தட்ட ஒரு பைக் ரைடர் வராங்க. அவங்க வண்டி கீச்சைனில் ஒரு ஏஞ்சல் டிராயிங் மாதிரி இருக்குது. அதை நபர்கிட்ட, டே குண்டா இந்த கீச்சைனை தாரியா, என்னை வச்சுக்கோன்னு சொல்லி கேட்கும்போது சேடான்னு சொல்லிடுறான். இவனும் அந்த கீச்சைனை வாங்கிட்டு, மசா இங்கே பார்த்தியா, என்கிட்ட ஒரு ஏஞ்சல் பொம்மை இருக்குது, உனக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போ இந்த ஏஞ்சல் பொம்மையை ஆட்டு, உனக்கு ஏஞ்சலே வந்து கிஃப்ட் தருவாங்க, எங்கே பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஆட்டுறான். பட் பார்த்தா ஒரு ஏஞ்சல் வரல. போ மிஸ்டர், நீ என்னை ஏமாத்தன்னு சொல்லி கேட்கும்போது ஏமாத்தல, நீ அப்படி நினச்சிப்பாரு கண்டிப்பாக ஏஞ்சல் வருவாங்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி மசாவன் பெல்லாட்டி பார்க்குறான், அவன் வானத்துலேருந்து ஒரு ஏஞ்சல் வராங்க, அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிறான். இப்போ அவன் ரியல் லைஃப் விட்டுட்டு அவன் ஃபேண்டஸி லைஃபுக்கு போக ஆசைப்பட்றான். இப்போ எகைன் ரெண்டு பேரும் அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. டே மசாவ் இன்றைக்கி வாடா உள்ளே போய் கலக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு பலூன் சொல்கிற போட்டியில் சுட்டு பார்க்குறாங்க. பட் பார்த்தா ஒரு பலூன் உடையில. மசாவ் ஏற்கனவே தேவையில்லாமல் துப்பாக்கி யூஸ் பண்ணும், கீழே பார்த்தே கல் இருக்குது, இதை எடுத்து உடைப்போன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சிட்ருக்காங்க. அந்த கடைக்காரரும் சாமி நீங்கள் எந்த போனான்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்து அனுப்புகிறாரு. மீன் விற்கிறவர்கிட்ட மீன் வாங்க போகிற மாதிரி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கோயில் பயிலெலாம் தேவையில்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் அந்த ஃபெஸ்டிவலில் இருக்கிறவங்கட்டு பிடிக்கவே இல்லை. அதனால் மிஸ்டர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆடியோ நடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மிஸ்டர் எதுவுமே கவலைப்படாமல் மசாவுக்கிட்ட வரான். மசா அவரை பார்த்தோன்னே, நீங்கள் இங்கே இருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அவன் அங்கேருந்து போகிறான். அந்த ஹோட்டல் மேனேஜர் அவனுக்காக தனியாக காசு தந்திருப்பார். அந்த காசை வச்சு ஃபார்மசியில் பஞ்சு மருந்துலாம் ஆண்டு வரான். அதை வச்சு மிஸ்டருடைய காயத்தெலாம் குணப்படுத்துகிறான். அடுத்த நாள் காலைல எகைன் பயணம் தொடங்குறாங்க. ஒரு தோப்புக்குள்ளே இறங்கி இலையை பிடுங்கி தலையில் சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு மக்காச்சோள தோட்டம் இருக்குது. டே மசாவ், போகிற வழியில் இதை ஆட்டை போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த தோப்புக்கில் இறங்கி ஒவ்வொரு மக்காச்சோளமும் ஆட்டை போடும்போது உள்ளே ஒரு நபர் இருக்கான். அது பார்த்தா அந்த புக் ரைட்டர் தான். பங்காளி நீங்கள் எங்கே இருக்க, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நைட்டு சொல்லும்போது இவங்களும் சரி சொல்கிறாங்க. அந்த தோட்டத்துலேருந்து எவ்வளோதான் பிடுங்க முடியுமோ அவ்வளோதான் பிடிங்கிட்டு போயிடறாங்க. பார்த்தா ரோட்டு கடையில் கடையை வச்சுறாங்க. ஹலோ மேடம், வாங்க வாங்க வாங்க, ஒரு மக்காச்சோள 200 ரூபான்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சுறாங்க. மிஸ்டருக்கு அந்த புக் ரைட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ நம்மளும் கூட போகணும்னு சொல்லிட்டு கூடையே போகிறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம்போடு தங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ரெண்டு பைக் ரைடர் வராங்க. அதில் யாரும் இல்லை, மிஸ்டருக்கு ஒரு கீச்சன் அங்கிருப்பான். அந்த பைக் ரைடர்ஸ் தான் அங்கே வராங்க. அந்த புக் ரைட்டர் கிட்ட வந்து, சார் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கலான் இருக்கோம்,
உங்கள் கேமரா ஆங்கில் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி சொல்கிறாங்க. இப்போருந்து ஃபன் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சின்ன விளையாட்டுகளாக ஆசாசே விளாட்றாங்க. மசா ஃபஸ்ட்டு ஒரு தூண்டில போட்டு மீன் பிடிச்சி பார்க்குறான். பட் பார்த்தா அந்த குளத்தில் ஒரு மீன் கூட இல்லை. அதனால் மிஸ்டர் ஒரு விளையாட்டு விளாட்றான். வந்த பைக் ரைடர்ஸை மீன் மாதிரி விசலாம் போட்டு உள்ளே துளி குளிக்க விளையாடுறான். இதை பார்த்து மசா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். தன் வாழ்க்கை நல்லா போகிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். இந்த ரியல் லைஃப் விட்டு மாயமான உலகத்து போகணும்னு உனக்கு ஆசை வருது. இங்கே இதே நேரத்தில் மிஸ்டர் ஒரு சோகத்தில் இருக்கான். அந்த பைக் ரைடர்கிட்ட, சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்னோட இடத்துக்கு கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்கிறான். அந்த இடத்துக்கு மிஸ்டரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மிஸ்டர் அந்த இடத்துக்கு போய் தூரமாக நின்று ஒரு நபரை பார்க்குறான். பார்த்தா ஒரு வயசான அம்மா. அப்போ ஒரு பொண்ணு வந்து, சார் அது யார், உங்கள் அம்மாவா, நீங்கள் வேணால் உங்கள் பக்கத்தில் போய் பாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேடம் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் அங்கேருந்து வரான். அப்போ அந்த பைக் ரைடர், யோ மிஸ்டர் அது யார், உங்கள் அம்மாவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா குண்டா உனக்கு எதுக்கு அது, என்னை கூட்டி வந்து இல்லை என்னை திருப்பி கூட்டி போனான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. அதனால் அந்த பைக் ரைடரும் எகைன் கூட்டி வரான். மிஸ்டர் அவங்க அம்மாவை பார்த்ததுலேருந்து ரொம்ப சோகத்தில் இருக்கான். பட் மசாவை பார்த்தோடனே அந்த சோகம் போயிடுது. பிறந்ததுலேருந்து தன் அம்மாவே பார்க்காதவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். நம்ம மட்டும் என் சோகமாக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துடுறான். அந்த புக் ரைட்டர் காட்டுவாசி மாதிரி வேஷலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பைக் ரைடர் ட்ரம் வச்சுட்டு இருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக அன்னைக்கு டே போயிட்டுருக்கு. அன்னைக்கு நைட் அந்த புக் ரைட்டர் மசாவுக்கு சில கதைகள் சொல்கிறாரு. அதுவும் ஃபேண்டசி கதை தான். அந்த கதைலாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக மசாவும் இருக்கான். அன்றைக்கி நைட் தூங்கும்போது தான் ஹாப்பியாக ஒரு கனவு வருது. இவ்வளோ நாள் டெவில்னு வந்த கதவு எல்லாமே இப்போ ஏஞ்சல்ஸாக வராங்க. இப்போ என்னாச்சுன்னா அவள் லைஃப் அழகாக போகுதுன்னு அர்த்தம். தன் வாழ்க்கையில் தன் ஃப்ரெண்ட்ஸ் தராத ஒரு சந்தோஷம், தன் அப்பா அம்மா தராத சந்தோஷத்தை இந்த மூணு நாள் இவங்க தராங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்க நாட்கள் போய்ட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணாமஞ்சு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம் விளாட்றாங்க. மசா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஒரு வழியாக எல்லோரும் பிரியோட நேரம் வந்துருச்சு. அந்த புக் ரைட்டர் அந்த பைக் ரைடர்ஸ்கிட்ட நாங்கள் போயிட்டோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவனும் வேன் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறான். மசாவையும் மிஸ்டரையும் அவங்க ஊர் வந்ததுக்கப்புறம் இறக்கி விட்டுறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. மசா மிஸ்டர் கிட்ட தேங்க்யூ சொல்கிறான். இதை கேட்குற மிஸ்டர் அழுதுகிட்டு அவனை கட்டிப்பிடிக்கிறாரு. இங்கே பாரு, உங்கள் வாழ்க்கை இனிமே உனக்கு இருக்கிறது உங்கள் பாட்டி மட்டும் தான், உங்கள் பாட்டி நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் சொல்கிறாரு. இவனும் கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். போன கொஞ்ச நேரத்துலேயே, ஏ மிஸ்டர், இவனாம் அவனை மிஸ்டர் மிஸ்டர்னு கூப்பிட்டல, உண்மையாகவே உன் பேர் என்ன, திரும்பி நான் அவனை பார்க்கலாமனு சொல்லி கேட்கும்போது அவனு சொல்லி சொல்கிறான், என் பேர் கிக்கிச்சூரன் சொல்கிறான். இங்கேயே இந்த படம் முடியுது. சோகமாக இருக்கிற அந்த வாழ்க்கையிலேருந்து மகிழ்ச்சியாக மாறும் நினைக்கிற ஒரு குட்டி பையன். தான் பைத்தியமாக இருக்கும் சேர்த்து தன் அம்மாவும் பைத்தியமாக இருக்காங்க. தன் அம்மாவை பார்க்க முடியாத நிலைமையில் இன்னொரு பெரிய நபர். ரெண்டு பேருக்கு இருக்கிற வழிகளை இவ்வளோ ஆழமாக இவ்வளோ ஹாப்பியாக வேறு யாரான்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை கூட தமிழ் இன்ஸ்பயர் பண்ணி நந்தனான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படமும் செம்மையாக இருக்கும். இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி ஒரு படத்தை என் தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி எடுத்த படம் தான் நந்தலாலா. நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக தெரியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ அந்த மீட் பண்ணுறது வரைக்கும் பை கைஸ்.